தெரியாதீங்களா? அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பீச்ல வேறுகளே வேறுகளே வித்து நிக்கிறாங்க மேடம். ரெண்டு நாள் இருப்பேன், அப்ப பிளைட்ல போயிடுவேன். ஆம்பளைக்கு சம்பாதிக்க முடியாது, பொம்பளைக்கு இடுப்புல சாவி கொத்த வச்சுக்கிட்டு மிரட்ட வேண்டியது. உலகத்துல என்னத்த கண்டோம்? சாப்பிட்டமா, பாய போட்டமா, படுத்தமான இல்லாம அம்மாங்கிறாங்க. இதெல்லாம் ஐயோ குடம்பு கொத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல. டாக்டர் எதுக்காக சொல்றாரு? என்ன காசுக்காக? ரெங்க எதுக்காக செய்யறாரு? என்ன சேவைக்காக? பிடிச்ச பள்ளி. ஐயோ அம்மா வந்துட்டாங்கள, மாட்டீங்கயா? என்னடா ரெங்கா, ஆப்பிள் பாய்ஸ் எல்லாம் ரெடியாச்சா? தலையில சூடா இருக்குமா? இப்பதானே கட் பண்ணிட்டு இருக்கா. எப்படி சூடாகும்? அடுப்புல சூடா இருக்குமா? என்ன? ஆமா இல்ல, நான் எல்லாம் கிச்சனுக்குள்ள வரக்கூடாது, கொண்டு போவலையே. இது நன்றி உள்ளதானே? ஏன் உன்ன பார்த்து நாய் குலைக்குது? அடிக்கடி இவருதான சிக்கன் போடுவாரு. சிக்கன் பிஸ்கட், எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வரேன். எங்கேயும் போக கூடாது, நில்லங்க. ஹாய் அப்பிள். ஆப்பிள கழுவிட்டு தான் சாப்பிடணும். ஆப்பிள் கிளீனா தானே இருக்காண்டி. முதல்ல நாய் கூட்டிட்டு போ. அம்மா ஷட் அப். நாளைக்கு மெடிக்கல் செக்அப்க்காக டாக்டர் ராம்பிரசாத் வீட்டுக்கு வரதா ஃபோன் பண்ணாங்க. வீட்ல டாக்டர் இருக்கும்போது ஏன் ஆண்டி வேற டாக்டரை கூப்பிடுறீங்க? அவர் எங்க ஃபேமிலி டாக்டர். ஓ நல்ல டாக்டரா? ஆமா கரெக்ட். இந்த காலத்துல புதுசா வர டாக்டர்ல நம்பவே கூடாது, எப்படியோ பாஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் லைசன்ஸ் மாதிரி ஸ்டெத்தோஸ்கோப் கழுத்துல மாட்டிடுறாங்க. யூ ஆர் ஆல்வேஸ் கரெக்ட் ஆண்டி. முதல்ல நாய் கூட்டிட்டு போ. போறேன். ஐயோ அம்மா, நான் போடுமே. எதுக்கு? ஐயாவுக்கு மருந்து கொடுக்கணும். முதலாளி வாங்க, முதலாளி வாங்க. எனக்கடா? ஆமா, ஒரு கல்யாணத்துக்கு கொண்டாந்து இருக்க. உட்காருங்க. கோழி கொச்சின் மீன் நம்ம ஊர் முட்டை டெல்லி சப்பாத்தி உங்களுக்காக சுட சுட கோழிய வறுத்து கொண்டாந்த தலையில வச்சு தொப்பி முடிட்டேன். அந்த நேரம் பார்த்து லட்சுமி அம்மா நாயோட வந்துட்டாங்க. நாய் கோழிய பாத்துருச்சு. முன்னாடி நீ எங்க வேலை பார்த்த? டெல்லி, பாம்பே, கல்கத்தான 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்கேன்.
தண்ணிக்கு அப்பால ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? என்ன ஊரு? ஆப்பிரிக்கா, இவன் சொந்த ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற 1000 ஆட்டுக்கு நான் தான் புல் சப்ளை பண்றேன். 1000 ஆடு டெய்லி ஏரோப்ளேன்ல போடு. எதுக்கு? புல்லு துண்டத்துக்கு. உனக்கு 7 கப்பல் 7 மலை தெரியுமா? ஆமா. அவ 7வது கப்பல் கட்டறதுக்கு நான் தான் 500 ரூபா கடன் கொடுத்தேன். அப்ப 7 மலையே துண்டலாம சொல்றேன். யாத்தடா ரீல் விடுற? அவ எங்க ஊரு? அவன நம்பாத, என் மோதரத்தை ஊறிட்டு வந்தவன். சுமாரு, என்ன அங்கெல்லாம் எப்ப குடி போவீங்க? ஈவினிங் ஃப்ளைட்ல போயிடு, மார்னிங் ஃப்ளைட்ல காபி போட வந்தலாம் டார்லிங். Thank you. ஐயோ, நான் யானைக்கு அல்வா வாங்கி கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் டெய்லி குதிரைக்கு குலோப் ஜான் குடுக்கறேன் மேம். பண்ணிக்கு என்னடா வாங்கி கொடுப்பேன்? வேலை பாருமேன். போடா பரதேசி, இங்க பாரு, இந்த ஹோட்டல்ல பிச்சை எடுத்து இதெல்லாம் சேர்த்திருக்கான். இது பாருங்க, சும்மா பிச்சைக்கார ஆனதெல்லாம் சொல்லாதீங்க. ஜாலி ஜாலிமா. இவனை பார்த்தா பரதேசி மாதிரி இருக்கா? இவனை நம்பாத டாலிங், இவனுக்கு ஆல்ரெடி கள்ள காதல் இருக்கா? எனக்கடா. ஆமா, இவன் தகர டப்பா திறந்து பார்த்தா ஒரே அழுக்கு லவ் லெட்டர். அதிகமா பேசாத, எங்க முதலாளி சொல்லி உன்னை இப்பவே வேலை விட்டு நிக்கிருவேன். யார் யார விட்டு வேலை விட்டு அனுப்புறது? நீ அம்மாவுக்கு தெரியாம ஐயாவுக்கு பிரியாணி, பீட்டு, காரம், ட்ரிபிள் பை சிகரெட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மினி டிரைவ் இன் ரெஸ்டாரண்ட் நடத்துறே. அம்மா கிட்டே மாட்ட போற, வீட்டை விட்டு வெளியே போறேன். என்னவே வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறியா? ஐயாட்ட சொல்லி இன்னைக்கே உன் சீட்டை கிளிக்கல. நான் மண்ணாங்கட்டி மக ரெங்கலடா. உன்ன ஐயா ஐயான்னு மறுத்து நிக்கிற. என்னைக்கா ஒரு நாள் நீ அம்மாக்கள மாட்ட போற? நீயும் குளோஸ், உங்க ஐயாவும் குளோஸ். மண்வாசனே மறக்க முடியல டாலிங். பள்ளி அரசன் நம்பி இந்த புருந்த கை விட்டுறத. நீ கவலைப்படாத டாலிங், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற டெல்லி பாம்பே துபாய்னு போயிடலாம். அங்க 100 ரூபாய் கிடைச்சா வித்துருவாடா. என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சாலும் 200 ரூபாய் தான் விற்பேன். அதனால என்ன கல்யாணம் பண்ணிட்டு அடிமனுக்கு 900 போயிருவோம். காரவடி போலாங்க. தாய்மார்களே, பாட்டிமார்களே, இதுவரையிலும் நீங்கள் பயாஸ்கோப்பிலே பார்க்காத படம் ஔவையார், ஆதிபராசக்தி, திருவிளையாடல், தில்லாராம மோகராம்பாள், இப்படிப்பட்ட பக்தி படங்களை, ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்ட போகிறோம். எனக்கு ஐடியா நான் தான் கொடுத்தேன். இந்த படத்தை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். காசு கொடுங்க. உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க வயசுல பார்க்க வேண்டிய கேபி சுந்தரம்பா நடிச்ச ஔவையார். அப்பனே முருகா, பாரு பாரு, நல்லா பாரு ஔவையார் படத்தை பாரு. சுந்தரம்பா நடிப்ப பாரு, அதுல வரு இடுப்பு பாரு, அடுப்பு பாரு, சுந்தரம்பா நடிச்ச ஔவையார் படமா? ஆமா பாட்டி, கேபி சுந்தரம்பா நடிச்ச ஔவையார். ஞான பார்த்த புரிஞ்சு எடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்கு. எல்லாம் நடிப்பு இது. இருந்தடா ஆம்பளைக்கு அனுப்புறோம். உங்க டங்கு அத்து புடுவாங்க. என்ன படத்தை பாத்துட்டு அப்படி அடிச்சாங்க? இந்த படத்தை எங்க வாங்க? அங்கிலாந்து தெருவுல படம் வித்து எப்படி இருந்தா? கிளவிங்க, நம்ம அடிக்க ஆம்பளை அனுப்பிச்சிருக்கோம். சீக்கிரம் அவ்வளவு படத்தை காட்டணும் சொல்லி அசிங்கமான படத்தான் காட்டினாம. துணி இல்லாம என்னன்னு வந்துடாம என் பொண்டாட்டி சொன்னா. அப்ப சீங்கள வயசான கீரிப்புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அசிங்கமான படம் வேணு காட்டுறேன் போ. என்னடா கதை மாறுது? ரேட்டு ஏத்துங்க. ஏத்துற சும்மா இந்த கந்தல் கந்தலான படத்தை எங்க வாங்க? கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லுங்க, வேற எதுவும் பேசக்கூடாது. சரி, சொல்றது
உண்டோ இல்ல? ஆமா, கோவிந்தோ தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பார். இது யார் கால் கோவிந்தோ? என் கால் தான் கோவிந்தா. என்ன கோவிந்தோ? பிரமாதான். அன்னைக்கு பஞ்சாயத்துல அந்த பொண்ணை பாக்குறாருன்னா இந்த குளத்தோட பாக்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதை மாத்தி இந்த குளத்தோட போறீங்களா? ஆமாண்டா, மத்தவங்களை எல்லாம் நான் திட்டிட்டு இருந்தேன், காதலோட வேகம் என்னன்னு இப்ப தாண்டா எனக்கு தெரியுது. அந்த பொண்ணை பார்க்காம என்னால இருக்க முடியலடா. டேய், நீ என்ன பண்ற? முன்னாடியே போய் நான் இந்த வேசல்தான் உருண்டுட்டு வர்றேன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடு. இல்லன்னா அரிசி போட அவங்க அப்பா வந்துருவான், அவன் மூஞ்சிய நின்னுட்டே பார்க்க முடியாது, படுத்துட்டு பார்த்தா சினிமா ஸ்கோப்ல நெளிஞ்ச மாதிரி தெரியவாண்டா. டேய் போறியாடா, சொல்லிட போங்க. கோவிந்தோ போங்க, தீராத வினையெல்லாம் பத்து வைப்பான் கோவிந்தோ. அன்னைக்கு ஊசியில குத்தியே உனக்கு புத்தி வரலையே. இரு இரு, போற வழியில நெருஞ்சி உள்ள போடுறேன். தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தோ, தீராத மனசு எல்லாம் சேர்த்து வைப்பான் கோவிந்தோ. நெருஞ்சி உள்ள போடுற, நல்லா குத்தும் கோவிந்தோ கோவிந்தோ. நெருஞ்சி முள்ளு உருள்ற பாதையில நெருஞ்சி முள்ள யாரோ போட்டிருக்காங்க கோவிந்தா. போட்டது யாருன்னு தெரிஞ்சா அவங்கள பீஸ் பீஸா கலட்டிடுவன் கோவிந்தா. இப்படி ஒரு காதல் எனக்கு தேவதானா கோவிந்தா? இந்த மானங்கட்ட காதல் பண்றதை விட நான் தூக்கிலேயே தொங்கி இருக்கிறான் கோவிந்தா. கோவிந்தோ கோவிந்தோ, கண்ணு கட்டின தூரத்துல எந்த நாயுமே காணலையே கோவிந்தா. சொல்ல சொன்ன நாய் சொல்லுச்சோ சொல்லலையோ கோவிந்தா? அப்போ வர்றா கோவிந்தோ. பாரிஜாதம் பாரிஜாதம், கோவிந்தா வந்திருக்கு, உண்டியல்ல ஏதாவது போட்டு அனுப்பு. ஊசி குத்தினது எப்படி இருக்கு கோவிந்தா? ஊசியில குத்துறத கூட தாங்கிக்கலாம் கோவிந்தா கோவிந்தா, ஆனா நெஞ்சில குத்துறத தாங்க முடியலையே கோவிந்தா. இது என்ன கோவிந்தா, ஒரே இடத்துல சத்தம் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வரவே மாட்டேங்குது. நாளைக்கு எந்த வேஷத்துல வருவே கோவிந்தா? நாளைக்கு நான் பூம்பு மாட்டுக்கார வேஷத்துல வருவேன் கோவிந்தா கோவிந்தா. அந்த நேரம் பார்த்தும் கொப்பனை வீட்டுல விட்டுட்டு நீ வெளியே ஓடி போயிடாத கோவிந்தா. அந்த கோமனாய அடிச்சு துரத்திட்டு நீ வீட்டிலேயே இரு கோவிந்தா. அந்த மூஞ்சியை எப்படித்தான் நீ 24 மணி நேரம் பாத்துட்டு இருக்கிறியோ கோவிந்தா? அரை மூட்டு அரிசி வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க, நான் வாங்க மூட்டுட்டேன். 5 அரிசி எண்ணெய் வச்சுட்டு நான் சொல்ல கொடுக்கறத பாரு. சந்தேகப்படுது கோவிந்தா, நீ உள்ள போ கோவிந்தா. கோவிந்தோ, தவிடு வேணுமா, புண்ணாக்கு வேணுமா, பருத்தி கொட்டை வேணுமா? இந்த வீட்டுக்கு கல்யாண ராசி வரப்போகுதா? வரப்போகுதா? இந்த வீட்டு மாப்பிள்ளைய நீ பாக்கணுமா? பாக்கணுமா? இந்த வீட்டு புண்ணியவதி நீ நேரா பாக்கணுமா? பாக்கணுமா? வாங்கோ. பாத்தியா, மாட்டு சாக்கு வச்சு உன் பொண்ட கூப்பிடுறான், நீ மட்டும் அங்க போகலன்னா அவன் பொண்ட கூட்டிட்டு ஓடிடுவான். இந்த வீட்டு புண்ணியவதி வரப்போகுது ராஜா, நீ ஒதுங்கி ராஜா வாமா புண்ணியவதி. குதிக்கலையா? அந்த பொண்ணுக்கு மட்டும் நான் அப்பனாவோ அண்ணனாவோ இருந்தா அவ கால் வேற கை வேற தனித்தனியா வெட்டி எடுத்திருப்பேன். வெளியே காதல விழுந்து கத்தாதீங்க. அந்த செவிட்டு நாய் கால் வேற கேக்குமா? காது கேட்குமா? கேட்டுதான் வர்றேன். கோமாதா, இது என் பொண்ணு பாரிஜாதம். நீ சாட்டடி கல்லூரி மங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப கூம்பு மாட்டுக்கார வேஷத்துல வந்திருக்க. இதெல்லாம் உனக்கு எந்த நாய் சொல்லுச்சு? இது எவனோ கூட இருக்கா குடி படிச்சிருக்கான். இந்த பொண்ணை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறனா? என்ன பண்ண போற? இது நல்லா இல்லைங்க சாமி. நீ இந்த ஊர் பொண்ணு எழுத்துட்டு போகிறத காத்து கிடக்கு போயா சாமி. இந்த பாரு சவுக்கு, நீ யாரு என்னன்னு இந்த ஊருக்கே தெரியும். மரியாதை இங்க இருந்து போயிடு. என்னடா, எவன கேட்டாலும் காசு போட மாட்டேங்கிறான் அண்ணே. நீங்களே அடிச்சுக்கிட்டா காசு போட மாட்டாங்கண்ணே, அவங்கள திருப்பி அடிச்சு பாருங்க, காசு தன்னால போடுவாங்க. அப்படியா? சாமி, ஐயோ 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 ஐயோ, அடிக்காதியா? போடு சாமி. போயா, காசு இல்ல சாமி. கொஞ்சம் இப்படி வாங்க. வாங்க சாமி. போயானா?
என்ன இறங்குவாங்க? எதுக்குயா இறங்குவாங்க சாமி? இறங்குவாங்க என்ன நீசன்ஸ் இருக்கு சாமி? நீங்க யாரியா? நம்ம ஜாதிக்காரங்க எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க, நம்ம முன்னோர்கள் எல்லாம் 10 பைசாவுக்கு சாட்டையால் அடிச்சுட்டே செத்து போயிட்டானுங்க. அதே சாட்டைய திருப்பி அடிங்கன்னு இவன் சொன்னா பணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டாங்க. இந்த சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு வயசான உனக்கு இல்லையே. ஒரு 2-3 முதலாளிகளை தான் அடிச்ச, பணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டானுங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலாளிகளையும் அடிச்சா என்ன கிடைக்கும்? ஜென்ம தண்டனை கிடைக்கும். ஐயோ நான் இல்ல. எந்தர்ரா மரியாதா, மரியாதா என்ன அளவ? ஐயோ என்ன கையில அருள் கொட்ட, உனக்காக பலா கொட்டையை வாங்கி வச்சிருக்கேன், முதல் அதை கீழே போடு. உங்க அண்ணன் தான் உள்ள போயிட்டாரு. அண்ணன் போனா என்ன, நாட்டுல தம்பிங்க இல்ல? இந்த சாட்டை அடிக்கிறதுக்கு காலேஜில் படிச்சு பட்டம் வேணுமா? அதே சாட்டை நான் அடிக்க மாட்டேன். நான் சாட்டை அடிக்கிறேன், அவர் தப்பு அடிக்க சொல்லு. தெரியாத இப்படிதான் தப்பு தப்பா சொல்லி கொடுத்து அப்புறம் உள்ள வச்சுட்டேன். சரி சரி போனது போச்சு, அந்த ஆளு இனிமே வரவே போறது இல்ல. ஜென்ம தண்டனை, வரவே மாட்டான். அவரு வர்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன். அவரு வர்ற வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருந்தா உனக்கும் பல்லு குட்டி போவோம், அவருக்கும் பல்லு குட்டி போவோம். ரெண்டு பேரும் எப்படி பேசுறீங்க தெரியுமா? அதனால சொல்றேன், உனக்கும் இளமை எனக்கும் இளமை, இளமை ஊஞ்சல் ஆடுறதுக்குள்ள ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்துருமா? அண்ணன் எப்படி வந்தீங்க? நீ இன்ஜினியரா பட்டம் வாங்கும் போதே நான் வந்துட்டேன். அப்பவே வந்துட்டீங்களா? ஏண்டா படுவா, எனக்கும் பல்லு கொட்டி போயிடு, இவளுக்கும் பல்லு கொட்டி போயிடு, அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் அந்த அரளி கொட்டி அரையடி. எதுக்குண்ணே? உனக்கு தாண்டா. ஐயோ அது விஷம் தாண்டா, அது தின்னு நீ சாவு. எனக்கு தப்படிக்க தெரியாதுன்னு நீ சொன்ன, அது பெரிய இங்கிலீஷ் இன்ஸ்ட்ருமெண்ட், எங்களுக்கு வாசிக்க தெரியாது. கீழே ஒரு குச்சி மேல ஒரு குச்சி வச்சு தட்டா தப்பு தப்புன்னு சத்தம் வருது, அது எனக்கு அடிக்க தெரியாதா? இத தின்னுட்டு நீ சாகணும், அதே தப்ப நான் உனக்கு அடிக்கணும். நான் சாகுறத பத்தி கூட கவலைப்படல, என்னை திண்டு போக ஆளுமையே. ஆமா, இவர் 5000 ஏக்கர் வச்சிருக்கிற பண்ண, இவருக்கு பேண்ட் செட்டு வாத்தியம் வச்சு 500 பேர் மயிலதாரத்தோட தூக்கி போறாங்க. கொஞ்சம் சொல்லுங்க அண்ணே. உன்னுங்க உனக்கு தெரியாது, ஆளை பார்த்தா அண்ணியும்பா, ஆள் என்ன பின்னால புடலை புடிச்சு கடிச்சு வச்சிருவா. இவன் அப்படிப்பட்ட சோரிநாயாக்கும். இதெல்லாம் எடுத்து வச்சு போடு, போடு போ. மாடங்க, என்ன மாட்ட கேட்டா நீ எழுகிற? அது இல்ல, நீங்க வரவே மாட்டீங்கன்னு நான் வித்து புட்டேன். எது மாட்ட வித்து புட்டியா? நீ மட்டும் இல்லடா, ஊருக்குள்ள ரொம்ப போய் அப்படித்தான். ஜெயிலுக்குள்ள போனா வெளியே வரமாட்டான்னு நாட்டையே வித்து போடுறானுங்க. உள்ள போனவெல்லாம் வருவாண்டா. இங்க பார், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு வித்த காட்டுறதுக்கு எனக்கு மாடு தேவை. மகனே, நாளைக்கு நீ மாட்டோட வரல, இந்த போதை புல் தலையில தீய வச்சிருவேன். பெரிய மனசு பண்ணி உங்க அப்பன் கிட்ட சிபாரிசு பண்ணி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சாரு, அந்த நல்ல மனுஷன் வாழணும். நாங்களே மாறிட்ட, நீ வேற மாப்பிள என்ன தெரியல? ஐயோ மாமா, நீங்களா அடியே ஒப்பண்டி? என்னப்பா இது, இது ஊதுறது சைடுல தொங்குறது பிச்சை எடுக்கிறது தெரியல உனக்கு? என்ன மாமா நீங்க இப்படி மாறிட்டீங்க? என்ன என்ன வாத்தியார் பொண்ணு பூம்பு மாட்டுக்காரன் கட்டிக்கிட்டான்னு ஊர்ல கேவலமா சொன்னாங்க. பார்த்தேன், உங்களவங்களா மாறிக்கிட்டேன். எங்களவங்களாவா? ஆமா, நான் ஊதுறேன், நீ மாட்டை பிடிச்சிக்க, பொண்ணு காசி வாங்கட்டும். ஆமா, மாடு எங்க? மாட்டை இப்ப கொண்டு வர்றேன்னா அந்த கலர் கம்பி தலையை சொல்லிட்டு போயிருக்கான். அவன் வரல, அவன் தலையில தீய வச்சிருவான். பெருசா மாடு கட்டிங்களே, அதை விட பெரிய மாடு இந்தாங்க வச்சுக்கீங்க. ஆனா ஒண்ணு, யாராவது இந்த மாட்டை பத்தி கேட்டாங்க என்ன சொல்லாதீங்க, நான் வர்றேன். சரி நீ போற. மாமா நீங்க ஊதுங்க மாமா. ஐயோ பாத்திர மாட்டை கொண்டு விட்டாயா? ஓடியாடி கொம்ப பாருங்க, சுத்தி குறை எடுத்துட்டு போறதுக்கு. ஐயோ ஓடியாருங்க, யாராவது வந்து காப்பா.